Hello viewers, welcome to Super Prime. Exercise 4.6 la question number 1 paakalam. Ipo idhula vandu namakku rendu side kuduthirukanga, oru angle kuduthirukanga. Idha vechu ABC abindra oru triangle vandu construct panna sollirukanga. Seri, ipo nama triangle draw pannitom. Triangle draw pannadukku apprama circumcenter adha vandu locate panna sollirukanga. Circumcenter locate pannadukku apprama circumcircle vandu draw panna sollirukanga. So first nama circumcenter abindna என்னன்னு தெரிஞ்சுப்போம். முன்னாடி எக்ஸசைஸ் 4.5 ல பாத்தீங்கன்னா நம்ம மீடியன்ஸ்லாம் மீட் பண்ற இடத்த வந்து நம்ம சென்ட்ராய்டு அப்படின்னு பார்த்தோம். மீடியன்னா என்னன்னா இந்த வெர்டெக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு ஆப்போசிட் சைட்ல பர்பண்டிகுலர் பைசெக்டா நம்ம டிரா பண்ணணும். ஸோ பர்பண்டிகுலர் பைசெக்டா நம்ம எப்படி டிரா பண்ணுவோம்? ஸோ இந்த இடத்துல கேம்பஸை பிளேஸ் பண்ணிட்டு மேல ஒரு ஆர்க்கு, கீழே ஒரு ஆர்க்கு. அதே மாதிரி இந்த இடத்துல கேம்பஸ் பிளேஸ் பண்ணிட்டு மேல ஒரு ஆர்க்கு, கீழே ஒரு ஆர்க்கு. மோர் தென் ஆஃப் எடுத்து நம்ம டிரா பண்ணுவோம் இல்லையா. அதுக்கப்புறமா இதை வந்து ஜாயின் பண்ணும்போது நமக்கு இந்த இடத்துல வந்து இந்த சைடோடைய சென்டர் பாயிண்ட் நமக்கு கிடைச்சிரும். இது வந்து இந்த சைடை ஈக்குவல் ஆஃபா பிரிக்கும். இங்கிருந்து இது எவ்வளவு இருக்கோ அதே அளவு தான் இங்கேயும் இருக்கும். இதுதான் வந்து நம்ம பர்பண்டிகுலர் பைசெக்டார் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மிட் பாயிண்ட்டையும் இந்த வெர்டெக்ஸையும் நம்ம ஜாயின் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா மீடியன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி இப்போ இந்த சைடுக்கு கண்டுபிடிச்ச மாதிரி இந்த சைடுக்கு, ஸோ ஏதாவது ரெண்டு சைடுக்கு கண்டுபிடிச்சி ரெண்டு மீடியனும் மீட் பண்ற இடத்த தான் நம்ம சென்ட்ராய்டு அப்படின்னு சொல்லுவோம். பட் இந்த சம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ இங்க என்ன கண்டுபிடிக்க போறோம்னா சர்க்கம் சென்டர் கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு பர்பண்டிகுலர் பைசெக்டார் மட்டும் கண்டுபிடிச்சாவே போதும், மீடியன் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ பர்பண்டிகுலர் பைசெக்டார் கண்டுபிடிச்சிட்டு இப்போ இந்த சைடுக்கும் பர்பண்டிகுலர் பைசெக்டார் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ இந்த இடத்துல காம்பஸை பிளேஸ் பண்ணிட்டு மேல ஒரு ஆர்க்கு, கீழே ஒரு ஆர்க்கு. அதே மாதிரி இந்த இடத்துல காம்பஸை பிளேஸ் பண்ணிட்டு மேல ஒரு ஆர்க்கு, கீழே ஒரு ஆர்க்கு. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஜாயின் பண்ணும்போது நமக்கு இந்த இடத்துல இந்த சைடுடைய சென்டர் பாயிண்ட் கிடைச்சிடும். அதுக்கப்புறமா இந்த ரெண்டு பர்பண்டிகுலர் பைசெக்டார் மட்டும் இப்போ இதுக்கு வந்து என்ன நேம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு ஏபிசி அப்படின்ட்டு நேம் கொடுக்க சொல்லியிருக்காங்க. எப்பவுமே நேம் வந்து இப்படி தான் கொடுக்கணும், ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ நேம் வந்து இங்கேருந்து கொடுத்துக்கோங்க, ஏபிசி கொடுத்தாச்சு. சரி, இப்போ இங்கே பாருங்க, ஏபி வந்து 8 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஏபி இருக்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், 8 சென்டிமீட்டர் எடுக்கலாம். நெக்ஸ்ட் பிசி வந்து 6 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்களா, ஸோ பிசி இருக்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், 6 சென்டிமீட்டர் எடுக்கலாம். நெக்ஸ்ட் ஆங்கிள் பி வந்து 70 டிகிரி கொடுத்துருக்காங்க. இங்கே தான் வந்து பி இருக்கு நமக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து 70 டிகிரி அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ ரஃப் டயக்ராமில் நீங்கள் வெறும் ட்ரையாங்கிள் மட்டும் ட்ரா பண்ணால் போதும். ஸோ இப்போ நம்ம ஃபேர் டயக்ராமில் ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிட்டு சர்க்கம் சென்டர் சர்க்கம் சர்க்கிளில் நம்ம ட்ரா பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம லைன் செக்மெண்ட் ட்ரா பண்ண போகிறோம். ஏபி வந்து 8 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ 8 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் செக்மெண்ட்டை நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கலாம். 8 சென்டிமீட்டர் எடுத்துக்கலாம். ஸோ நான் இங்கேருந்து வச்சு 8 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் செக்மெண்ட் ட்ரா பண்ணிட்டேன். நம்ம என்ன பண்ணோம், இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் ஹைலைட் பண்ணிக்கணும். இதுக்கு வந்து ஏ,
B அப்படி நேம் கொடுத்து 8 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டு கையோடையே எழுதிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ரொடக்டர் எடுத்துகிட்டு பியிலேருந்து 70 டிகிரி வந்து எடுக்க போகிறோம். எடுத்து ஒரு லைன் ட்ரா பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறமா நம்ம 6 சென்டிமீட்டருக்கு ஆர்க்கு கட் பண்ணால் நமக்கு சீன்ற பாயிண்ட்டு கிடச்சிடும். ஸோ இந்த பீன்றப்பு இல்லையா, அந்த இடத்துல இந்த சென்டர் பாயிண்ட்டும் இந்த சென்டர் பாயிண்ட்டும் ஒன்றா இருக்க மாதிரி வச்சுக்கணும். அதே மாதிரி லைன் வந்து நமக்கு லெஃப்ட் சைடு போகுது. ஸோ இந்த லைன் மேலே கோஇன்சைட் ஆகிற மாதிரி நம்ம இங்கே வந்து பிளேஸ் பண்ணிக்கணும். ஸோ பிளேஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு லைன் வந்து லெஃப்ட் சைடு போடுறதுனால ஜீரோ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அவுட்டர் டிகிரியில் இருக்குது. ஸோ அவுட்டரில் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும்னா அவுட்டர் ஆங்கிள் தான் நம்ம பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 70 நமக்கு வெளியே இருக்கா. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், மார்க் பண்ணிக்கணும். நீங்கள் இந்த பக்கம் இருக்கிற 70 பார்க்கக்கூடாது, ஏன்னா லைன் நமக்கு லெஃப்ட் சைடு போகிறதுனால ஜீரோ வெளியே இருக்கிறனால நம்ம வெளியே இருக்கிற ஆங்கிள் தான் பார்க்கணும். ஸோ 70 டிகிரி நம்ம மெஷர் பண்ணி எடுத்துட்டு பாயிண்ட் வச்சுக்கோங்க. இப்போ இந்த பியையும் இந்த பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், 70 டிகிரி அப்படின்ட்டு எழுதிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், பியிலேருந்து 6 சென்டிமீட்டருக்கு மெஷர்மெண்ட் எடுக்க போகிறோம். காம்பஸ் எடுத்துக்கோங்க, 6 சென்டிமீட்டருக்கு மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ காம்பஸில் நான் 6 சென்டிமீட்டருக்கு மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறேன். எடுத்தாச்சா? ஸோ இப்போ என்ன பண்ணணும், பியில் பிளேஸ் பண்ணிவிட்டு இந்த லைன் மேலேயே ஒரு ஆர்க்கை நான் கட் பண்ண போகிறேன். ஸோ இந்த லைன் மேலேயே ஒரு ஆர்க்கை கட் பண்ணிட்டேன். இப்போ இது எங்கே இன்டர்செக்ட் ஆகுதோ அந்த பாயிண்ட்டு தான் நமக்கு வந்து சியாக இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட் வந்து ஹைலைட் பண்ணிவிட்டு சி அப்படின்ட்டு எழுதிக்கோங்க. இந்த இடத்துல நம்ம 6 சென்டிமீட்டர்னு எழுதிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஏவையும் சியையும் ஜாயின் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ணால் தான் நமக்கு என்ன கிடைக்கும், ட்ரையாங்கிள் கிடைக்கும். ஸோ ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் வந்து நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா ட்ரையாங்கிள் கிடச்சிருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், சர்க்கம் சென்டரை வந்து லொக்கேட் பண்ண சொல்லியிருக்காங்க. சர்க்கம் சென்டர் எப்படி கண்டுபிடிக்கணும், பர்பண்டிகுலர் பைசெக்டர்லாம் மீட் பண்ணுற இடம் தான் சர்க்கம் சென்டராக இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த சைடுக்கு ஒரு பர்பண்டிகுலர் பைசெக்டர் வந்து நம்ம ட்ரா பண்ணலாம். ஸோ நான் ஏல பிளேஸ் பண்ணிவிட்டு மோர் தென் ஆஃப் எடுத்துக்கிறேன். அதாவது இந்த லைனுக்கு பாதினா இந்த இடம் வருமா, ஸோ பாதிக்கு மேலேனா இவ்வளோ. இது வந்து நீங்கள் அளவுலாம் எடுக்க தேவை, ஒரு அப்ராக்சிமேட்டாக எடுத்தால் போதும். ஸோ பாதிக்கு மேலே எடுத்து மேலே ஒரு ஆர்க்கு, மேலே ஒரு ஆர்க்கு, கீழே ஒரு ஆர்க்கு வரைஞ்சாச்சு. அதே மாதிரி இப்போ நான் பியில் பிளேஸ் பண்ணிவிட்டு மேலே ஒரு ஆர்க்கு, கீழே ஒரு ஆர்க்கு நான் ட்ரா பண்ணிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இப்போ இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ பாருங்க, இந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஜாயின் பண்ணோன்னா நமக்கு இந்த லைனுடைய சென்டர் பாயிண்ட் கிடச்சிரும். அதாவது இங்கேருந்து இது எவ்வளோ இருக்கோ இதுவும் அவ்வளோதான் இருக்கும். இதை தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா பர்பண்டிகுலர் பைசெக்டார் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ஒரு பர்பண்டிகுலர் பைசெக்டார் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ மற்ற ரெண்டு சைடு இருக்கலாம், இதில் ஏதாவது ஒரு சைடுக்கு இன்னொரு பர்பண்டிகுலர் பைசெக்டார் ட்ரா பண்ணலாம். ஸோ இந்த சைடு நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த சைடுக்கு நான் பர்பண்டிகுலர் பைசெக்டார் ட்ரா பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் வந்து சீல வந்து பிளேஸ் பண்ணிவிட்டு மோர் தென் ஆஃப் எடுக்க போகிறேன். ஸோ பாதிக்கு மேலே அப்படின்னு சொல்லும்போது இவ்வளோ வருமா? ஸோ எடுத்து இங்கே ஒரு ஆர்க்கும் இந்த பக்கம் ஒரு ஆர்க்கும் வரைஞ்சிக்கிறேன். ஓகே. ஸோ அதே மாதிரி இப்போ நான் வந்து பியில் பிளேஸ் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஆர்க்கு, இங்கே ஒரு ஆர்க்கு வரைஞ்சாச்சு. இப்போ இது ரெண்டுமே இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்டை வந்து ஹைலைட் பண்ணிக்கிட்டு அதை ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியே வரைஞ்சிக்கோங்க, அப்போ தான் வந்து பர்பண்டிகுலர் பைசெக்டாரும் இன்டர்செக்ட் ஆகும். ஸோ பாருங்கள், இந்த இடத்துல நமக்கு இன்டர்செக்ட் ஆகுது, இந்த பர்பண்டிகுலர் பைசெக்டார், இந்த பர்பண்டிகுலர் பைசெக்டார். ஸோ இது ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகிற இடம் தான் வந்து நமக்கு என்ன சொல்லுவோம், சர்க்கம் சென்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம வந்து சர்க்கம் சென்டரை லொக்கேட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம சர்க்கம் ரேடியஸ் எவ்வளோ அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். சர்க்கம் ரேடியஸ் எப்படி கண்டுபிடிக்கணும், இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த ட்ரையாங்கிளுடைய வெர்டெக்ஸ் இருக்கு இல்லையா, ஏதாவது ஒரு வெர்டெக்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் ஏன்ற வெர்டெக்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ சர்க்கம் சென்டர்லேருந்து ஏன்ற வெர்டெக்ஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்றத நான் இப்போ கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ பாருங்க, மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேருந்து இதை வச்சுன்னா எனக்கு 4.3 வருது. ஓகே. ஸோ 4.3 வருது. நான் இதில் வந்து ஒரு ஜாயின் பண்ணிக்க போகிறேன், டாட்டட் லைன் போட்டு நான் இப்போ வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு வந்து நான் வந்து எவ்வளோ அப்படின்றத நான் இங்கே எழுதிக்கிறேன், 4.3 சென்டிமீட்டர். இங்கே பாருங்கள், நீங்கள் இங்கேருந்து இது இவ்வளோ மெஷர் பண்ணாலும் அதே 4.3 தான் வரும். இங்கேருந்து இங்கே இந்த வெர்டெக்ஸை வந்து நீங்கள் மெஷர் பண்ணாலும் 4.3 தான் வரும். மூணுமே எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். இதை தான் வந்து சர்க்கம் ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா காம்பஸ் எடுத்துக்கோங்க. காம்பஸ் எடுத்துட்டு இந்த சர்க்கம் சென்டர் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல பிளேஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரேடியஸ் கண்டுபிடிச்சோம் இல்லையா, அந்த ரேடியஸு நீங்கள் கரெக்டாக வச்சுக்கோங்க. சர்க்கம் ரேடியஸ் கண்டுபிடிச்சோம். ஸோ இது இந்த இடத்துக்கு நீங்கள் கரெக்டாக இதை வச்சுக்கிட்டு இப்போ அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு சர்க்கிளை வந்து நம்ம ட்ரா பண்ண போகிறோம். இந்த சர்க்கிள் எப்படி இருக்கும்னா
triangle உடைய எல்லா vertex-ஐயும் டச் பண்ற மாதிரி இந்த சர்க்கிள் வந்து நமக்கு வரணும். அப்பதான் நம்ம வரையது கரெக்ட்டா இருக்கும். மூணு வெர்டெக்ஸும் நமக்கு டச் பண்ணி இந்த சர்க்கிள் வந்ததுனால நம்ம வரைஞ்சது கரெக்டே. இந்த சர்க்கிள் தான் நம்ம சர்க்கம் சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஸ்டெப்ஸ் எழுதலாம். ஸ்டெப் 1, டிரா த ட்ரையாங்கிள் ஏபிசி வித் கிவன் மெஷர்மெண்ட்ஸ். ஸ்டெப் 2, கன்ஸ்ட்ரக்ட் த பர்பண்டிகுலர் பைசெக்டர் அட் எனி டூ சைட்ஸ் ஏபி அண்ட் பிசி அண்ட் லெட் தம் மீட் அட் எஸ் விச் இஸ் த சர்க்கம் சென்டர். Step 3. S as center and SA equal to SB equal to SC as radius. Draw the circumcircle to passes through A, B and C. Circum radius equal to 4.3 centimeter. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.